வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். சோ இன்னைக்கு ரொம்ப குட்டியான வீடியோ. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நாளா ஓகே பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்றது, நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கா. சோ அவளுக்காண்டி தான் என்னோட வீடியோ. அவ பேர் வந்து அஸ்பியா. சோ நாங்க வந்து காலேஜ்ல ஹாஸ்டல் மேட்ஸா இருந்தோம் அண்ட் கிளாஸ்மேட்ஸா இருந்தோம் இன்ஜினியரிங்ல. சோ யா அஸ்பியா, திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே, சோ நான் வந்து இப்போ 1% காண்டி ஜூஸ் போடுறேன். சோ மோஸ்ட்லி ஹாஃப், லைக் பெரிய பீட்ரூட்டா இருந்துச்சுன்னா ஹாஃப் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி கட் பண்ணது. நான் மோஸ்ட்லி சண்டேஸ் நான் வந்து ஃப்ரெஷ் பீட்ரூட்ஸ் வாங்கி அதை வந்து பீல் பண்ணி கட் பண்ணி வச்சிருப்பேன் என்னோட லைக் பெரிய பாக்ஸ்ல. ஸோ லைக் த்ரூ அவுட் த வீக்கு நான் வந்து பீல் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஸோ அப்பப்போ 2-3 பீஸ் எடுத்து நான் வந்து கன்சியூம் பண்ணிப்பேன். ஸோ பீட்ரூட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து போகுது நானே. ஸோ லைக் ஒரு ஆளுக்கு மட்டும் தானே, ஸோ ஹாஃப் போமோகிரானேட் எடுத்துருக்கேன். And yeah, that's it. So, and a bunch of curry leaves. எனக்கு கருப்புல எல்லாம் ரொம்ப பிடிக்கும். So, I'm taking actually a bunch of curry leaf. And அவ்வளவு தான், அதை பேசி இதை blend பண்ணிடுறேன். So, ready ஆயிடுச்சு. கொஞ்சம் நிறைய தண்ணி mix பண்ணுறேன். So, இதுதான் என்னோட நம்மளோட பீட்ரூட் பொமோகிரானேட் கறி. நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கேரட்ஸ் இருந்தால் கேரட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆப்பிள்ஸ். ஸோ சாரி இஃப் யூனோ பீட்ரூட் இதில் இருந்தால். ஸோ திஸ் இஸ் ரியலி குட். நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங், லைக் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோன்னு அது குடிச்சிங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நான் வந்து லைக் மோஸ்ட்லி ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி எடுத்துப்பேன். ஸோ எனக்கு அந்த 1 hour ட்ராவலிங் கேப் இருக்கும். ஸோ பிஃபோர் ஐ கன்சியூம் எனி திங் எல்ஸ். ஸோ நீங்கள் மேக் திஸ் அ பாயிண்ட், நீங்கள் என்னெல்லாம் ஜூஸஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 1 hour கேப் விடுற மாதிரி. ஸோ இட் அண்ட் பிஃபோர் தேட் ஆல்சோ யூனோ எதுவுமே கன்சியூம் பண்ணிக்க கூடாது. ஸோ அது வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் தரும். ஓகே, ஸோ யா அவ்வளோதான் இன்னையோட வீடியோ. சி யூ இன் அனதர் வீடியோ. பை.